நாம் முகம் கழுவுறோம், குளிக்கிறோம், இது எதுக்கு? அழுக்கு போகிறக்கா. ஆக்சுவலாக முகம் கழுவுறது குளிக்கிறதெல்லாம் அழுக்கு போகிறது அப்படிங்கிறத விட, அதை விட வேறு ஒரு லாபத்துக்காக தான் நம்மளாம் குளிக்கிறோங்க. அதாவது நல்லா கேட்டுங்க, முகம் கழுவும் போது குளிக்கும் பொழுது தண்ணியில் உள்ள பிராணன் உடம்புக்குள்ளே போகுது, இதுக்காக தான் குளிக்கிறோம். மெயினாக அழுக்கு போகிறது ரெண்டாவது. இருந்தாலும் இப்போ சாதாரணமாக முகம் கழுவுற இல்லைங்களா, நம்ம உடம்புக்கு எப்பவுமே பிராணன் வேணுங்க, பிராணம் தாங்க எல்லாமே. அப்போது சாதாரண பச்சை தண்ணியில் முகத்தை கழுவும் பொழுது முகம் தண்ணியில் உள்ள பிராணனை உறிஞ்சு அது ஃப்ரெஷ் ஆயிடுது. குளிக்கும் பொழுது உடம்புக்கு பிராணன் போகுது, தண்ணியில் இருக்கிற பிராணன் போகுது. அதனால தான் தண்ணியை கொதிக்க வைக்க வேண்டாம்னு நான் சொல்லிட்டுருக்குறேங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அழுக்கு போகிறதுக்கு மட்டும் குளிக்கல, தண்ணியில் உள்ள பிராணனை நாம் எடுப்பதற்காக அந்த குளியல் குளிக்கிறோங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு குளிக்கும் பொழுது இன்னும் நிறைய ரிசீவ் ஆகுங்க. இப்போது குளிக்கும் பொழுது இதையோ நினச்சிட்டு குளிக்கிறத விட இந்த தண்ணியில் உள்ள சத்து பொருள்கள் என் உடம்புக்குள்ளே போகுதுன்னு நினச்சிக்கிட்டே குளித்தா கொஞ்சம் அதிகமாக போகும் எண்ணமே எல்லாமே. ஸோ அதனால் முயற்சி பண்ணுங்கள், குளிக்கும் பொழுது அந்த தண்ணிக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதில் உள்ள பிராணன் உடம்புக்குள்ளே போகிறத நினைக்கும் பொழுது இன்னும் நல்லா நமக்கு எனர்ஜி கிடைக்கும்.